அவரை விசுவாசித்தால் தேவ நீதி உங்களுக்குள்ள உண்டாகும். உங்களுடைய எல்லா பாவங்களும் நீக்கப்பட்டு நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறிவிடுவீர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகத்தில் எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதில் சில பேர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. பர்ஃபெக்ட்ன்னு சொல்கிறத காட்டிலும் சுய நீதி நிறைந்தவர்களாக இருப்பார்கள். உண்மையாக பர்ஃபெக்டாக நடக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, நான் அப்படி இருப்பேன், நான் இப்படி இருப்பேன், நான் இதையெல்லாம் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ரொம்ப நீதிமான்களைப் போல் காட்டிக்கொள்ளுவார்கள். ஆனால் அவங்க வாழ்க்கையை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அது ஒரு சாக்கடையாக தான் இருக்கும். இப்படி பல நேரங்களில் மனுஷரை பார்த்து நம்ம ஏமாந்து போகிறோம். ஆனால் நம்ம எப்படி ஆண்டவரை போல் மாறுகிறது, நம்ம எப்படி நீதிமானாக நடக்கிறது, அது இயலாத காரியம் தானே. அது பல நேரங்களில் நம்ம சொல்கிறது போல் வி ஆர் நாட் பர்ஃபெக்ட், நோபடி இஸ் பர்ஃபெக்ட் என்று சொல்லிவிடுவோம். ஆனால் ஆண்டவர் அந்த பர்ஃபெக்ஷனை நம்மள்கிட்டருந்து எதிர்பார்க்குறாரே, நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரே. அப்போ நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா பாவங்களை விட்டு நம்ம வரணும், தூர விலகணும், பாவங்களை விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவைகளை ஒப்பு கொடுத்து நீதிமான்களாய் நம்ம மாறணும். அப்படித்தான் நம்ம நீதிமான்களாய் மாறுகிறோம் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ரோமர் 3:22 சொல்லுகிறது, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சுய நீதியில் நம்ம எவ்வளவுதான் நீதிமான் ஆக வேண்டும் என்று முயற்சித்தாலும் அது கூடாத காரியம், அது கூடாத காரியம். செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் கெனாட் டேக் யூ டு ஹெவன். உலகத்தில் இந்த காலத்தில் கடைசி காலமாக இருக்கிறபடியினால் இயேசுவை பின்பற்றுகிறவர்களும் சரி மற்ற பலரும் சரி செல்ஃப் ரைச்சியஸ்னஸை தான் தேடிட்டுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இனிமேல் இப்படி இருப்பேன், நான் இனிமேல் அப்படி இருப்பேன், நான் இப்படி செய்ய மாட்டேன், நான் தவறு செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவர்களே சில கோட்பாடுகளுக்குள்ளே நடக்கிறதுனால அவர்கள் நீதிமான்கள் என்று நினைத்து கொள்கிறார்கள். சுய நீதி உங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. ஆனால் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவர் நமக்கு நீதியானார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறபடி அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நாம் தேவ நீதியை பெற்று கொள்கிறோம், நாம் நீதியுள்ளவர்களாய் மாறுகிறோம், அவர் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார். அதனால் முயற்சி செய்து இன்னும் நான் பாவியாக இருக்கேனே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவரை விசுவாசியுங்க, அவர் உங்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து தேவ நீதி உங்களில் நிறைவேறும்படியாய் அவர் கிரியை செய்வார். நீங்கள் நீதிமான்களாய் மாறுவீர்கள். இது ரொம்ப சிம்பிளான விஷயம், எளிமையான விஷயம். அதனால தான் இயேசப்பாவை பின்பற்றுகிறதற்கு அநேகர் யோசிக்கிறது, என் பாவங்கள் எப்படி இந்த விசுவாசத்தினால நீங்கும், என் பாவங்கள் எப்படி சிலுவையின் இரத்தத்தை விசுவாசித்தா போதும், சிலுவை மரணத்தை விசுவாசித்தா போதும், அவர் எனக்காக பரிகாரி ஆனார் என்கிறத விசுவாசித்தா போதும் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு எளிமையான காரியம். இதில் எப்படி பாவம் சரியாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அதுதான் இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கிற ஒரு பரிசு, அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிற ஈவு. அவரை விசுவாசித்தால் தேவ நீதி உங்களுக்குள்ள உண்டாகும், உங்களுடைய எல்லா பாவங்களும் நீக்கப்பட்டு நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறிவிடுவீர்கள். அந்த தேவ நீதிக்காய் இன்றைக்கு கெஞ்சுவீர்களா? விசுவாசித்த உடைய சிலுவை நண்டே வருவீர்களா? ஏசப்பா, இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு மகனுக்காக மகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, நான் எவ்வளோ முயற்சிட்டேன் ஆண்டவரே குடிய விட முடியல, எவ்வளவோ முயற்சித்துட்டேன் சிகரெட்டை விட முடியல, எவ்வளவோ முயற்சித்துட்டேன் பரிசுத்தமாக இருக்க முடியல, என் மனைவி பிள்ளைகளுக்கு என் கணவனுக்கு நான் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியலை அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர்தான் தேவ நீதியாக இருக்க வேண்டும் அப்பா. நீர் உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கிற நீதியை, நீர் உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற நீதியை நம்முடைய பிள்ளைகள் கண்டு கொள்ளும்படியாக உதவி செய்யும். ஒவ்வொரு இருதயத்தையும் உடைத்து சுத்தம் பண்ணுமப்பா. ஒவ்வொரு இருதயத்தையும் கல்லான இருதயத்தையும் உம்மை விசுவாசிக்கத்தக்கதாக நீர் அவர்களை மாற்றும் ஆண்டவரே, நீர் அவர்களை மாற்றும் அப்பா. உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட உதவி செய்யும். தேவ நீதி அவர்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் அப்பா. சுய நீதி அல்ல, பெருமை அல்ல, நான் நீதிமான் என்று மார்த்தட்டி கொள்ளுகிறது அல்ல ஆண்டவரே, உம்முடைய நீதி அவர்களுக்குள்ள கிரியை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.